ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும் ஒரு தளத்தை நிரப்பினால் அதத்தான் தள நிரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா டீச்சர், இப்போ இந்த வடிவங்களை பயன்படுத்தி இந்த தளத்தை நிரப்ப போறேன். நிரப்பலாமா குழந்தைங்களா? முதல்ல இந்த சதுர வடிவத்தினை பயன்படுத்தி இந்த தளத்தினை நிரப்பி காட்டுறேன் டீச்சர். இந்த சதுர வடிவம் இந்த தளத்தினை இடைவெளி இல்லாம நிரப்புதா அப்படின்னு பார்க்கலாமா? குழந்தைங்களா பாருங்க, இந்த தளத்தினை இந்த சதுர வடிவம் இடைவெளி இல்லாமல் நிரப்பிச்சு, அப்படிதானே? அப்போ சதுர வடிவம் ஒரு தள நிரப்பி. சரியா? அடுத்தது இந்த பக்கத்துல இருக்கிற தளத்தை முக்கோண வடிவம் கொண்டு நிரப்புவோமா? குழந்தைங்களா, முக்கோண வடிவத்தை கொண்டு இந்த தளத்தை நிரப்பிட்டேன். பாத்தீங்களா, இடைவெளி இல்லாமல் இந்த தளத்தை முக்கோண வடிவமும் நிரப்பிடுச்சு. அப்போ முக்கோண வடிவமும் ஒரு தள நிரப்பிதான். சரியா குழந்தைங்களா, வடிவங்கள் இடைவெளி இல்லாமலும் ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும் ஒரு தளத்தை நிரப்பினால் அதனை தள நிரப்பி அப்படின்னு சொல்லணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களா. இது அருங்கோண வடிவம், இது தள நிரப்பியாக பயன்படுதா அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க டீச்சர், இப்போ இத அடுக்கி காட்டுறேன். இடைவெளி வருதான்னு பாருங்க. ஒன்றின் மேல் ஒன்று தூக்கி வைக்கவும் கூடாது. சரியா? இடைவெளி இல்லாமலும் அடுக்க முடிஞ்சிருக்குது. பாத்தீங்களா? அப்போ இந்த அருங்கோண வடிவமும் ஒரு தள நிரப்பி. சரியா குழந்தைங்களா? இது சதுர தள நிரப்பி, இது முக்கோண தள நிரப்பி, இது அருங்கோண தள நிரப்பி. இவை தள நிரப்பி வடிவங்கள். இப்போ தள நிரப்பி ஆகாத வடிவங்கள் எது அப்படின்னு பார்க்கலாமா குழந்தைங்களா? இது ஐங்கோண வடிவம். சரியா? இந்த ஐங்கோண வடிவத்தை இப்ப நான் அடுக்கிறேன் பாருங்க. அடிக்கிட்டேன், நடுவுல ஒரு இடைவெளி வந்திருக்குது, அப்படிதானே? அப்போ இந்த ஐங்கோண வடிவம் தள நிரப்பி வடிவம் ஆகாது. சரியா? இதே மாதிரிதான் ஏழு கோணம் அமைந்த வடிவமும் தள நிரப்பியாக ஆகாது. சரியா குழந்தைங்களா? டீச்சர் வீட்டு தரைய பாருங்க, சதுர வடிவ தள நிரப்பியால நிரப்பி இருக்குது. பாத்தீங்களா, இது செவ்வக வடிவ தள நிரப்பி. சரியா குழந்தைங்களா? இன்னைக்கு நீங்க தள நிரப்பி வடிவங்கள், தள நிரப்பி ஆகாத வடிவங்கள் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிதானே? டீச்சர் வீட்டு தரையில என்ன வடிவ தள நிரப்பி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிதானே? சீக்கிரமா ஓடிப்போங்க, உங்க வீட்டு தரையில என்ன வடிவ தள நிரப்பி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டீச்சர் இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன், பாய். குழந்தைங்களா, டீச்சர் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தராம பாய் சொல்லிட்டு போயிட்டேன், அதனால திரும்ப வந்துட்டேன். உங்க புத்தகத்துல 15வது பக்கத்துல ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க பாருங்க. தள நிரப்பி முறையில் பின்வரும் படங்களை முழுமையாக வரைந்து பூர்த்தி செய்யவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வடிவங்களை இந்த இடத்துல வரைந்து வண்ணமிடுங்க. சரியா? இப்ப டீச்சர் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன்.